ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா அட் இஸ் பெஸ்ட். சினிமா அட் இஸ் பெஸ்ட்டில் இப்போ நான் பார்க்கப்படுத்துறது என்னன்னா பீஸ்ட். இந்த படம் இன்றைக்கி தேர்ட் ரிலீஸாக இருக்குங்க. இந்த திரைப்படத்தின் ரைட்டர் அண்ட் டேரக்டர் சொல்லி பார்த்தீங்கன்னா நெல்சன். இந்த திரைப்படத்தில் விஜய் அவர்கள் முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. பீஸ்ட் என்ன மாதிரி கதைகளையும் பார்ப்பாங்க. அதாவது வந்து ஒரு ரா ஏஜென்ட் ஒரு மிஷனில் ஒரு தவறுதலாக ஒரு குழந்தையை கொல்ல நேரிடுது. அதோடய தாக்கம் அவருக்கு இருந்துகிட்டே இருக்குது. இந்த நிலையில் என்ன ஆகுதுன்னா அவரோட திடீர் காதலியால் ஒரு மாலுக்குள்ளே வந்து ஒரு போவன் நேரிடுது. அந்த மால் அங்கே திடீர்னு வந்து ஹைஜாக் பண்ணப்படுது. இப்போது அந்த மாலில் இருக்கிறவங்கள அவர் காப்பாற்றினாரா இல்லையா, ஒன்று. ரெண்டாவது, அந்த மால் ஹைஜாக்கை இந்தியன் கவர்மெண்ட் எப்படி கையாண்டுச்சு. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் கையாண்ட விதமும் இவர் கையாண்ட விதமும் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்ததா இல்லையா, இறுதியில் எல்லோரும் காப்பாற்றப்பட்டாங்களா அப்படின்றது தான் அந்த ஒட்டுமொத்த கதை கிளம்புங்க. சரி, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த படத்தோட கதைன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஹாலிவுட்டில் 1940s 1950s ஆரம்பித்து தமிழில் விஜயகாந்த் சார் அர்ஜுன் சார் பண்ண கதைகளம் தான். புதுசாலாம் ஒன்றுமே கிடையாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் இந்த படத்தும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய திரைக்கதை அமைப்பும் வந்து புதுசாக ஏதாவது இருக்குமானா டெஃபினட்டாக இருக்காது. எல்லாமே கிளீச்சிடு, நீங்கள் பார்த்த விஷயங்களாக தான் இருக்கும், புதுசாக எதுவுமே இருக்காது. ஸோ பட் எனக்கு என்னென்னா நெல்சனை பொறுத்த வரைக்கும் நெல்சனோட முதல் இரண்டு படங்கள் நான் பார்த்துருக்கேன். அவர் எப்போவுமே ஒரு கிளீச்சேவான ஒரு மேட்டர் கையில் எடுத்துக்கிறாரு. கையில் எடுத்துக்கிட்டு எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷனை கையில் எடுத்துக்கிறாரு. அந்த சுச்சுவேஷனில் சாமானியர்கள்லாம் மாட்டிக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல என்னென்னா சாமானியரை தாண்டி ஒரு மேசிவ் ஹீரோவாகவே இருக்கிறது ஒரு மைனஸாக இருந்தாலும், பட் இந்த விஷயத்தை தன் திரைக்கதையை அபத்த திரைக்கதையின் மூலமாக கொண்டு வந்து அதை எந்த அளவுக்கு நேர்த்தியாக ப்ரெசன்ட் பண்ணுறான்றது தான் முக்கியங்க. அவர் அப்படி தான் பண்ணியிருக்கார். அவரோட முந்தைய படங்கள் எப்போவுமே அப்படி தான், அதை தான் பீஸ்டும் பண்ணியிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பார்க்கிற போது நீங்கள் படத்தோட ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன மாதிரி கதைக்குள்ள உட்கார போகிறீங்கன்னு சொல்லிட்டு சரி, இதில் லாஜிக் இல்லை, இது வந்து சரியில்லை, இந்த படம் டோட்டலி வேஸ்ட்டுன்றதுலாம் அப்படிங்க சொல்லறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. அதாவது வந்து அபத்தம் பண்ணாலே அங்கே லாஜிக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மிக முக்கியம், அபத்தத்தை எந்த அளவுக்கு நேர்த்தி பண்ணுறார், இதுதான் ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்தில் இவர் நல்லாவே பண்ணியிருக்கா தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு அபத்தமான ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு சுற்றி, அந்த அபத்தமான விஷயத்தை நீங்கள் நேர்த்திப்படுத்தணும். அது வந்து சிம்பிளான விஷயமே கிடையாது. இது சிம்பிளான விஷயமே கிடையாது. இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டான ஒரு விஷயம்தான். அதை வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. மிக முக்கியமாக முதல் பாதையை விட இரண்டாம் பாதியில் ரொம்ப அழகாக அதை கொண்டு வந்ததுன்னு சொல்லணும். நம்பர் ஒன். நம்பர் டூ, இந்த படத்தில் மிக முக்கியமாக அந்த கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆகிற செல்வராகவன் கேரக்டரும் சரி, அதே மாதிரி ஷாஜி மினிஸ்டர் ஆகிற ஷாஜி அவர் கேரக்டரும் சரி, ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள். ஒரு நார்மல் ஆப்ரேஷன் எப்படி நடக்கும் என்பதை தாண்டி அதுக்குள்ளே ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். நெல்சன் கொஞ்சம் ஸ்டைல் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டைலில் அந்த வசனங்களில் நிறைய இடங்களை அடித்து பிடிச்சிட்டு போகிறாருங்க. நிறைய பொலிட்டிக்கலான விஷயங்களை ரொம்ப சால்ட்டாக செட்டிலாக பண்ணிட்டு போகிறார். இது பெருசாகவே தெரியல, பார்க்குறதுக்கு பெருசாக தெரியாத மாதிரி இருக்குது. ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். அட்வாஸ் நிஜமாகவே அது நெல்சன் கிட்ட தான், எல்லாமே நெல்சனோட இது தான் இந்த படத்தில் வந்து. மறுபடியும் சொல்கிறாங்க, என்னை பொறுத்தவரைக்கும் இந்த படம் வந்து நெல்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த படத்தை நான் பார்க்கும்போது ஐ ஹவ் பீன் நான் ரொம்பவே ரசித்தேன் இந்த படத்தை. ஏன்னா முழுக்க இது நெல்சன் படமாக தான் நான் பார்க்குறேன், மோர் தென் விஜய் ஃபிலிம். இது ஸ்டார் டிரைவனாக எங்கே மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லையும் விஜய் பேசுகிற ரெண்டு மூணு டைலாக்ஸில் வேணால் இருக்கலாமே தவிர, மற்றபடி இது முழுக்க நெல்சனுடைய ஒரு விஷயம் தான். அதைத்தான் அவர் கரெக்டாக பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிஜிஎம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அனிருத்தோட பிஜிஎம் வந்து படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ். அண்ட் மனோஜ் பரமஹம்சா அவரோட சினிமாட்டோகிராஃபி நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராண்டியரான ஒரு விஷயத்தை காட்டணும். ஒரு சின்ன உலக வந்து சின்னன்றது மால் உங்களுக்கு செட்டு பார்க்க, அதாவது படத்தில் மால் பெருசாக இருக்கலாம் பட் அது செட்டு தான். அதுக்குள்ளே ஒரு விஷயத்தை பண்ணணும் நம்ம வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார்னு சொல்லணும். இன்னும் அவரோட லைட்டிங்கும் சரி அவரோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லாவே இருந்தது. அண்ட் தென் எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா வந்து அடுத்த ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வந்து சவுண்ட் டிசைன் பை அழகிய குத்தன் அண்ட் சுரேஞ்சி. நிச்சயமாகவே வந்து சவுண்ட் டிசைன் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். புல்லட்ஸ் அதே மாதிரி வந்து ட்ரான்ஸ் அதே மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய வந்து உங்களுக்கு இந்த வெப்பன்ஸோடைய இது இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப அழகாக கொண்டு வந்திருந்தாங்க. நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் வந்து சவுண்ட் டிசைன் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. மிக்ஸும் ரொம்ப நல்லா சுரேன் ஒர்க் மிக்ஸும் நல்லா இருந்துன்னு சொல்லலாம். அதே மாதிரி படத்தில் வந்து எடிட்டர் நிர்மலோட ஒர்க்கு நம்ம சொல்லணும். கட்ஸு தான் இந்த மாதிரி படங்களை வந்து பார்த்திங்கன்னா கட்ஸ் சும்மா செக் செக் செக்னு போகணும். அந்த கட்ஸை கரெக்டாக ஒரு நேர்த்தியாக வந்து கொண்டு வந்து இதில் என்னென்னா நெல்சன் என்ன நினைக்கிறாரோ அதை தான் அவர் கொண்டு வந்திருக்காரு. இதை தான் நம்ம வந்து இடத்துல சொல்லணும். ஸோ அதை வந்து கரெக்டாக அவரும் கொண்டு வந்து தான் சொல்லணும். அதே மாதிரி எனக்கு கேஸ்டிங் பொறுத்த வரைக்கும் விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு விஜய் படமாக பார்த்தா ஒரு விஜய் படமாக உங்களுக்கு தெரியல. விஜய் சார் படத்தில் அவர் என்ன பண்ணுவாரோ அதை பண்ண மாதிரி தெரியலாம். எனக்கும் அப்படி தான் இருந்தது ஸ்டார்டிங்கில். பட் ஸ்லோலி அண்டர்ஸ்டாண்ட் தட் இது ஸ்டார் ட்ரிவன் ஃபிலிமாகவே இருந்த ஒரு பார்வை தெரிந்தாலும்
இது முழுக்க முழுக்க நெல்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஸ்டார் ட்ரவன் வந்து அப்படி இருக்குன்றது தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா மிக செகண்ட் ஆஃபில் சில விஷயம்ல நெல்சனோட டச்சஸ் இருந்ததுங்க. இன்டர்வல் பிளாக்குக்கு அப்புறம் வர ஒரு ஃபைட், தட் வாஸ் சூப்பர் சூப்பர்லி கொரியோகிராஃப்ட் ஃபைட். அது சும்மாவே வந்து அதான் படத்தில் நம்பகத்தன்மை இருக்காது அப்படின்னும் போது நீங்கள் வந்து அந்த லாஜிக்குள்ள போய் பார்க்க முடியாது. ஆனால் அந்த ஃபைட் ரசிக்கும்படி இருந்தது, ரொம்ப நல்லாவே வந்து பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். அந்த இடத்துல அந்த ஸ்டார் ட்ரிவன் விஜய் வந்து நம்மளால் ரசிக்க முடிஞ்சது, ஒரு மாசிரோ விஜய் ரசிக்க முடிஞ்சது. விஜயோட அவரோட ப்ரெசன்ஸுமே கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருந்தார், கரெக்டாக அந்த கதைக்கு தேவையானதை பண்ணியிருந்தார். அண்ட் தென் இன்னொருத்தர் நம்ம சொல்லணும், டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ, அன்பரியூ மாஸ்டர். அவங்களோட ஸ்டன்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப செமையாக பண்ணியிருந்தாங்க. யதார்த்தமான ஸ்டண்ட்டான்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் அந்த கதைக்களத்துக்கான ஒரு ஒரு மாஸ் ஹீரோ ட்ரிவன் ஸ்டண்ட்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. நாட் ஓவர் த டாப்பாக எதுவும் இல்லாமல் அதுக்குள்ளே ஒரு விஷயம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். அன்பரியு மாஸ்டர்ஸோட ஸ்டண்ட் வந்து அந்த படத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய படமாக நான் பார்க்குறேன். அண்ட் தென் படத்தில் நடித்த நடிகர் நடிகையில் விடிவி கணேஷோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த காமெடியில் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி எனக்கு சதீஷரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து அது ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டராக இரிட்டேட் பண்ணணும், இந்த மாதிரி இரிட்டேட் பண்ணும். ஸோ அதை ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். மிக முக்கியமாக ஒரு கட்டத்தில் ஒரு ரெட் பாக்ஸ் வச்சு ஒரு காமெடி ப்ளே பண்ணும்போது சதீஷோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லாவே நடிச்சிருந்தார். அதான் எனக்கு பூஜை கிட்ட பெர்ஃபார்மன்ஸும் ஓகே தான் இருந்தது. பட் எனக்கு வந்து மிக முக்கியமாக அந்த படத்தில் பெர்ஃபார்ம் பண்ணவங்கள செல்வராகவன் அண்டு ஷாஜி கைலாஷ் ரெண்டு பேரும் தரமான பெர்ஃபார்மன்ஸுங்க மிரட்டிருக்காங்க. செல்வா சார்லாம் பிடிச்சிருக்காரு. அது சொல்ல ஷாஜி சாருமே ஒரு நல்ல நடிக்கக்கூடிய ஆளுன்னு எனக்கு தெரியும், பட் இந்த அளவுக்கு பொட்டன்ஷியலாக அவர்கிட்ட வேலை வாங்குறது வந்து சூப்பரான விஷயம். ஒரு பேட்டியில் நெல்சன் சார் சொன்னது தான், இல்லை எனக்கு அந்த கதாபாத்திரங்களுக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு ஆப்போசிட்டான கேரக்டர்ஸ் வேணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் அந்த கதாபாத்திரம் ரெண்டு பேரும் சூஸ் பண்ணுன்னு சொல்லியிருந்தார். அது வந்து நிச்சயமாகவே தட் அந்த ரெண்டு கேரக்டருமே ஒன்று ரெண்டு பேரும் பட்டை கிளப்பியிருக்காங்கன்னு சொல்லணும். தட் வாஸ் சூ பியூட்டிஃபுல் ரிட்டன் கேரக்டர், பியூட்டிஃபுல்லி வெல் ஆக்டட் கேரக்டர்ஸ். நடிகர்கள் ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்கன்றதில் எனக்கு எந்த சந்தேகமே கிடையாது. இனிமேல் வாழ்த்துக்கள் செல்வா சார் அண்ட் ஷாஜி சார். ஸோ படத்தில் மைனஸே இல்லையா அப்படின்னா, இந்த அபத்தங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத பொறுத்தா. எனக்கு ஃபஸ்ட் ஆஃபில் வந்து என்ன தோணுச்சுன்னா, அபத்தம் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு வந்து இன்னும் அபத்தங்கள் வந்து ஒரு நேர்த்தியான அபத்தங்களாக எல்லாம் போயிடுச்சோன்ற மாதிரி இருந்தது. அந்த அபத்தம் அதுதான் எனக்கு வந்து மைனஸாக இருந்தது. எனக்கு ஒரு குழந்தை அழுவும், இவர் பாட்டுன்னு நடந்து வருவார், அப்படியே நீங்கள் லீனர் மீனர் ஸ்ட்ராங்கர் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் ஹீரோ எஃபெக்ட் மாதிரி தெரியும். பட் அந்த இடத்துல ஒரு அபத்தம், அதான் எல்லாமே அபத்தமாக இருக்குங்க. அந்த அபத்தங்களை வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரெண்டு மூணு இடங்களில் இருந்தது தவிர கொஞ்சம் டீட்டெயிலாக இல்லை. பட் செகண்ட் ஆஃபில் வந்து அந்த அபத்தத்துக்குள்ளே ஒரு நேர்த்தின்றது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சூப்பராக கொண்டு வந்திருந்தார். ஏன்னா அவரோட ஸ்டைலாக தான் நான் நினைக்கிறேன். நான் டாக்டர் பார்க்கும்போது அதான் சொன்னேன், ஒரு 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 அபத்தமாக இருக்குது சில இடங்களில் சொல்லுவாங்க டாக்டர் பார்க்கும்போது கூட. அதுதான் விஷயம், அதை என்ன நேர்த்தி பண்ணுறான் அதுதான் அவரோட ஸ்டைல். எனக்கு இதில் இதுதான் அவர் நல்லா இதுதான் நான் சொல்லுவேன். பட் மைனஸாக வந்து என்னென்னா, நீங்கள் அந்த படம் வந்து ஸ்டார் ட்ரிவனுக்குள்ளே மாட்டிக்கிட்டதுனால இது எல்லாம் கொஞ்சம் வந்து தவிடுபடி ஆகிடுச்சு. அந்த ஸ்டார் ட்ரிவனுக்குள்ளே அந்த படம் மாட்டினதுனால இதெல்லாம் தவிடுபடி ஆனதுனால கொஞ்சம் எனக்கு வந்து அந்த மைனஸாக தென்பட்டுச்சு. பட் டு மீ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஐ வாஸ் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் வித் நெல்சனோட இதுதான் சாட்டிஸ்ஃபை ஆனதுன்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஐ நவர் சி இட் இஸ் எ விஜய் ஃபிலிம். விஜயோட ஸ்டார் ட்ரிவன் எல்லாமே நெல்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் சொல்லப்பட்டதாக இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். எனக்கு அதை தாண்டி பெருசாக எதுவும் தெரியல. அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான அரசியல் பேசியிருக்காங்க. அந்த அரசியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தைரியமான அரசியல் பேசுறதுக்கு வந்து அந்த அரசியல் எடுத்து பேசுறதுக்கு நெல்சன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பீஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் குட் ஃபிலிம் தான், எனக்கு அது எந்த சந்தேகமே கிடையாதுங்க. பட் இப்போ என்னென்னா, ஃபுல் நெகட்டிவ் ரிவ்யூஸ் நான் ஒருத்தன் மட்டும் பாசிட்டிவ் தரேன். ஏன்னா மார்னிங்கே வந்து நான் பார்த்த நிறைய ரிவ்யூஸ் வந்தது. இது எக்ஸ்ட்ரா நான் பார்க்குறதுக்காக சொல்லிக்கிறேன். சி, ஒவ்வொருத்தரோட பார்வை மாறுபடும் ஒரு படம் பார்க்கும்போது. என்னோடய பார்வை, நான் டேரக்டரோட முந்தைய படங்களை வைத்து தான் பார்க்குறேன், டேரக்டரோட பேட்டிகளை பார்த்துட்டு தான் அந்த படத்துக்குள்ளே போகிறேன். ஸோ நான் எப்போவுமே ஒரு படம் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த படத்தை பற்றி கொஞ்சம் நான் வந்து அலசிட்டு தான் படத்துக்குள்ளே போவேன். அந்த வகையில் தான் நான் பீஸ்ட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் நெல்சன் ஹஸ் டன். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்துருந்தா இன்னும் இந்த படம் வேறு மாதிரி தளத்துக்கு போயிருக்கும், பண்ணியிருக்கலாம். மெயின் ஸ்ட்ரீம்குள்ளேயே தான் சொல்கிறேன், கமர்ஷியல் ஃபிலிமாவை தான் சொல்கிறேன், பண்ணியிருப்பான்றதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவடியோ இல்லை ரீஜினல் சினிமாவடியோ இல்லை ஷார்ட் ஃபிலிம் வடி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.